ராஜ்தலைக்காட்சி நேர்கள் அனைவரையும் உழைப்பாளர் தின சிறப்பு நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது நான் நவீன். அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். நேர்ல இப்ப நம்ம கூட ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்காங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேர் சொல்லுங்க. சஞ்சய். என் பேர் செல்வகுமார். செல்வம். ஓகே, நீங்க மூணு பேர் வந்து எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சீனியர் பார்த்துறீங்க. நான் 5 வருஷமா ஓட்டுறது. 5 வருஷமா ஓட்டுறீங்க ஆட்டோ? நீங்க இப்பதான் 2 வருஷமா ஓட்டுறீங்க. ஒரு 18 வருஷமா ஓட்டுறோம். 18 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க. 18 வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்களா? சூப்பர் சூப்பர். நான் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க. அதாவது உழைப்பாளர் தினத்தை வந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். மே 1 உழைப்பாளர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொல்லும் போதே உங்க மைண்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன? உழைப்பாளர், நம்ம எல்லாருமே உழைப்பாளருடைய வர்க்கம் தான். விவசாயியில இருந்து அனைத்து தொழில்களும் எல்லா விஷயத்துலையும் உழைப்பாளர் தான் முன்னேறுதான். எல்லாருமே இன்னைக்கு பணக்காரங்களே இருந்தா கூட ஒரு உழைப்பாளியால தான் எல்லாருமே முன்னேற முடியும். உழைக்கும் வர்க்கம் தான் தமிழுடைய வர்க்கம். ஆனால் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே கிடைக்காம, அதாவது ஆட்டோ ஓட்டும் போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா, உழைப்பாளர் நான் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஆட்டோ ஓட்டும் பொழுது இருக்க ஏற்படக்கூடிய உணர்வு என்ன அப்படின்ற சொல்லுங்க. ஆட்டோ ஓட்டுறது நல்ல தொழில். அது எனக்கு என் ஆட்டோ தான் என் தெய்வம், அதனால தான் இப்படி கும்பிட்றேன். ஓஹோ, பெருமையாக இருக்குது அந்த உழைப்பாளி தினத்தை கொண்டாடுறதுக்கோசம். சூப்பர். உங்களை வந்து வீட்டில் நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க, 18 வருஷமாக ஓட்டுறீங்க, எனக்காவது இந்த தொழில் வேண்டாம்னு சொல்லி விட்டுருக்காங்களா? எனக்கு இந்த தொழில் தானே ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்கே அதுவும் பீச்சில் ஓட்டுறது இன்னும் ஜாலியாக இருக்குது. வேறு தொழில் போனாலும் செட் ஆகாது. நம்ம செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த தொழிலை விட்டால் எனக்கு வேறு எந்த தொழிலும் பிடிக்காது. ஆட்டோ தொழில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுதந்திரமான தொழில். அதாவது இப்போ வேறு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனான்னா டைமிங் பார்க்கணும். அங்கே போய் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். லீவ் போட முடியாது. இது அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு கூட கொஞ்சம் நேரம் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து ஓட்டிக்கலாம். நம்ம சொந்த தொழில் மாதிரி இது. அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. ஆட்டோட இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சே ஒரு 20 பேர் 30 பேர் பார்க்குறோம். அவங்களுடைய அனுபவங்கள் செலவுங்க பகிர்ந்துக்கிடுவாங்க. பல பேர் நீங்கள் டெய்லி டெய்லி பார்க்குறோம். சரி, ஓகே. இன்னொரு மே 1 அப்படின்னா வேற ஒரு தினம் வந்து நமக்கு ஞாபகம் வரும். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆக்டருடைய ஒரு பிறந்த நாள் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டருடைய பிறந்த நாள். தளபதி அஜித் தான். ஒருத்தன் தளபதி பேர்ல சலூன் நடத்திட்டு இருக்கான் பார். தளபதி அஜித், பரவாயில்லையே, உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. சொல்லிருக்காங்க அஜித் அது பண்ணுவார் இது பண்ணுவார் நல்லா செஞ்சிருக்காரு. எல்லாரையும் மதிக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு நல்ல குணம். போற இடத்துல கூட வந்து ஒரு நிதானமா பதில் சொல்லுவாரு. இப்போ நீங்க சி போன்னு சொல்ற இடத்துல வாங்க அப்படிங்கிறது இப்படி அன்பா பாசமா இருப்பாரு. அவர் வந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு பிடிக்கும். விஜய் ரசிகர் மன்ற தலைவர். விஜய் ரசிகர் மன்ற தலைவர். ஆனா அஜித் பிறந்த நாள் மே 1 அஜித் பிறந்த நாள் எல்லாருக்குமே அது ஒரு கொண்டாட்டம் தான். ஓகே, நேர்ல இப்ப நம்ம கூட ஒரு நண்பர் இருக்காரு. வணக்கம் பிரதர், உங்க பேர் சொல்லுங்க. ராஜசேகர் ப்ரோ. ராஜசேகர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒர்க் பண்ணுறீங்களா? வெரி குட். அப்போ நான் உங்ககிட்ட தான் முதலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ உழைப்பாளர் தினம் இன்றைய தினம் வந்து உழைப்பாளர் தினம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எதுக்காக உழைப்பாளர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது? ப்ரோ 365 நாளும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஒர்க் பண்ணு லீவ் கொடுத்ததுக்காக உழைப்பாளர் கொண்டாடப்படுகிறது. ஓகே, சரி. உழைப்பாளர் அப்படின்னு சொன்னோடே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யார்? பர்சன் உங்க பர்சனல் லைஃப்ல இருக்கலாம். மை டாட் தான் ப்ரோ. அப்பா தானா? அப்பா தான் ப்ரோ. என்னுயிர் அணுவில் வரும் உயிர் அல்லவா? அதாவது மே 1 அப்படின்னு சொன்னோடனே உழைப்பாளர் தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம்னு தெரியும். நிறைய பேருக்கு அது வந்து தெரியும். ஆனால் உழைப்பாளர் தினத்தை முத முதல்ல தமிழ்நாட்டில் யார் வந்து அதை துவங்கி வச்ச அந்த நாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன் தான் கேட்டுட்டு இருந்தோம். ஆமாம் ப்ரோ. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நீங்க வந்து நிறைய உழைப்பாளர்கள் உங்க லைஃப்ல நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தாண்டி வந்திருப்பீங்க இல்லையா? இந்த தொழில் பண்றவங்க, இந்த வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது என்ன தொழில்? விவசாயம் தான் ப்ரோ. விவசாயம். ஆமாம் ப்ரோ. ஆஹா, அருமையா பிரதர். நான் கூட வேற என்ன நினைச்சேன், நீங்க இல்லை நானும் விவசாயத்துல இருந்து தான் வந்திருக்கேன். எனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க ப்ரோ. ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க. சூப்பர் பிரதர். அவங்களுக்கு வந்து உழைப்பாளர் தினத்தன்று நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் செய்யலாம்? அதாவது மற்ற உழைப்பாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த நம்ம அவங்களுக்காக முன்னெடுக்கணும்னா என்ன விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தூய்மையை கட்டுப்படுத்தலாம்.
இதான் ப்ரோ க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம். முயற்சி செய்யலாம், அதாவது சுற்றுச்சூழலை காப்பாற்ற சூழலை பாதுகாப்போம் ப்ரோ. வெரி குட். எல்லா இடத்துலையும் மரம் வந்து வெட்டி போட்டுறாங்க. எங்கேயுமே இப்போ கூட பாருங்க, இங்கே எவ்வளோ மரம் இருந்தது, எந்த மரமே இங்கே இல்லை. ஓகேங்களா, மரத்தை வந்து நம்ம காப்பாற்றுவோம். திங்க் பண்ண வச்சுட்டானே ப்ரோ. திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நீங்கள் ஒரு உழைப்பாளராக மாறலாம். அது எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம். நீங்கள் அப்படி மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன வேலையை செய்வீங்க ப்ரோ? நான் டிரைவர் ஆகலாம்னு ப்ரோ இருக்கும் ப்ரோ. எதனால நினைக்கிறீங்க? ஏன்னா அதான் ப்ரோ ரொம்ப கஷ்டம். அதை வந்து நம்ம அது போயிட்டு ஓட்டி பார்த்தா நம்மளுக்கு தெரியும் டிரைவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. நம்ம அதில் போயிட்டு ஃபீல்டில் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன்னா, மே 1 அன்னைக்கு லீவ் விடுவாங்க, எதுக்காக லீவ் விடுறாங்க? அது கவர்மெண்ட் லீவுனா? எங்கேயோ போய்க்கடாதீங்க. மே 1 கவர்மெண்ட் லீவ் தான். ஆஹா, அருமை. நீங்கள் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவர் சொல்லிட்டார் கரெக்டாக. மே இல்லை, எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதனால லீவ். என்ன சொல்ற உழைப்பாளர் தினம் அப்படின்னா என்ன? நம்மளுக்கோசம் காலிலேருந்து இந்த நைட்டு வரைக்கும் நம்மளுக்கோசம் பெருக்கி ரோட்டை கிட்ட சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அதுமாரி நிறைய பேர் இந்த காவா அந்தமாரிலேருந்தே இருக்கிறாங்க. எல்லாரும் ஊரில் குளிச்சுட்டு டீக்காக ட்ரெஸ் பண்ணின்னு வர்றாங்கன்னா, ஊரில் இருக்கிற குப்பையும் தெருவில் இருக்கிற குப்பையும் வீட்டுக்கிட்ட வாசலில் இருக்கிற குப்பையும் நாங்கள் வர்றதுனால தான். இதுமாரி நிறைய பேர் இருக்கிறாங்க. உழைக்கிறவங்க எல்லாருக்கும் உழைக்கிறாங்கன்னா, அவங்க கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அவங்க அந்த இதெல்லாம் பிடிக்க முடியாது. அவங்கலாம் டைட்டாகிடும். பஸ் டிரைவர்லாம் கஷ்டப்பட்டு அந்த வெயிலில் ஹீட் அடிக்க சொல்ல கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறாங்க. இல்லைண்ணா, இந்த விவசாயி வருவாங்க, எல்லாருமே வருவாங்கண்ணா, நெசவாளர்கள் இதுமாரி நிறைய பேர் வருவாங்க. நான் +2 படிக்கிறேண்ணா. +2 படிக்கிறீங்க, பரவாயில்ல. இந்த அளவுக்கு நாலேஜ் வச்சிருக்கீங்களே தம்பி, பரவாயில்ல. உழைப்பாளின்னு எனக்குலாம் முன்னாடி சொன்ன தமிழர்களாலே உழைப்பாளி தான்ண்ணா. தமிழர்களால ஐயோ அடுத்தடுத்து விட்டா போட்டுக்கிட்டே இருக்கானே, என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. நீங்க சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு எங்க அப்பா தான் உழைக்கிறாரு, அவரை பத்தி நல்லா சொல்லலாம். அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாருண்ணா. அப்பாவுடைய தொழில எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு? நிறைய கஷ்டம் இருக்குண்ணா. இப்போ வண்டி திடீர்னு போற சைல ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது மெக்கானிக்ல ரெடி பண்ணும், அது கஷ்டம் தான். அப்பா வந்து உங்களை என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதாவது இப்போதைக்கு நல்லா படிக்கிறோம் அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. படிடா, ஒழுங்கா படிடா. உழைப்பாளர் தான் முத முதல்ல எங்க கொண்டாடுனாங்கன்னு நினைக்கிறீங்க? கிராமத்துல. கிராமத்துலயா? என்ன அவர் விவசாயி, இன்று ஒரு தகவலையே சொல்லலாம் போல இருக்கேன். கண்ணில் படுற இடம்லாமே உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுனால சென்னையில் தான் வந்து உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி இருக்க வேண்டும் அப்படின்னு தம்பி சொல்லியிருக்காரு, கரெக்டா? ஓகே, சூப்பராக. ஓகே, இப்போ நம்ம கூட ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேர் முதல்ல கேட்டலாம். உங்கள் பேர் சொல்லுங்க பிரதர். என் பேர் தீனா, கவிஞர் தீனா. எழுத்து என் வேள்வி, எழுதுகோல் என் தெய்வம். தீனாவா? ரொம்ப ஹெவியான பேரு பிரதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. இங்க நீங்க உங்க பேர் சொல்லுங்க. கண்ணாடி காமேஷ், நான் அட்ரஸ் இருக்கேன். ஓகே, முதல்ல நான் என்ன கேட்க போறேன்னா, மே 1 உழைப்பாளர் தினம் இல்லையா? ஸோ உழைப்பாளர் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? எல்லாம் உழைக்கிற மனிதர்கள் இருக்கிற ஒரு ஸோ உழைப்பாளர் தினம் கொண்டாடிட்டே இருப்போம். ஸோ இங்கே எல்லாரும் உழைக்கிறவங்க, நானும் உழைக்கிறவன். சூப்பர், வெரி குட். ரொம்ப கவிஞர் மாதிரி பேசுறீங்களா? இப்போ கவிதைலாம் எழுதுவீங்களா? இல்லை, இப்போ அது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லவில்லை, இப்போ தான் நான் சொன்னேனே அது. ஸோ கவிஞர், லிரிக்ஸ் ரைட்டர் நான். ஸோ 1000 பாட்டு மேலே எழுதியிருக்கேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உழைப்பாளர் தினத்துக்காந்து ஏதாவது ஒரு 2 லிரிக்ஸ் எடுத்து விடுங்களேன். உழைப்பாளர் தினம்னு ஒரு மாதிரி, அதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு மே 1 அப்படினாலே தலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோமே. ஏன்னா என்னோட லைஃப் ஸ்டைலே தலன் தான் பிடிச்சின்னு வந்தோமே. ஏன்னா பர்த்டேக்காக நாங்கள் பாட்டு பண்ணுவோம். ஸோ பயங்கரமாக பண்ணுவோம் பர்த்டேக்காக. தலை பர்த்டேனாலே தலை பாட்டு தெறிக்க விட்டுருவோம். அதனாலே நாங்கள் தான், நீங்கள் யூடியூப் பார்த்தாலே தெரியும். அதுலேருந்து எப்படின்னா, AK-57 தலைடா, அது என்றைக்குமே ஓழாத அலடா, கலையாத குறையாத மலடா, சென்னை மத்தியில தலைக்கு வைப்போம் செலடா, ஏ கல்லும் இல்லை, கபடம் இல்லை, கவலை இல்லைடா, தலை
வளர்ந்தாலும் தங்கத்தை காட்டவில்லடா. லாங் லிவ் ஹாப்பி லைஃப். சோ அந்த மாதிரி தலைப்பாட்டு அருமையான லிரிக்ஸ் ப்ரோ. உண்மையிலே ஒரு செலிபிரிட்டி நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் பாருங்களேன், எனக்கே தெரியாம திடீர்னு வந்தோம். அப்படியே பார்த்தா உட்கார்ந்திருந்தாரு, அவர் கவிஞர் மாதிரி ஒரு டைரக்டர் மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சது. அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. உழைப்பாளர்னா அதாவது உழைப்பாளர் தினத்தை வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கொண்டாடுறதுக்கு ஆனா காரணம் வந்து நிறைய பேர் நிறைய விதம் சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தான் தெரியும் என்னன்னா, இங்க எல்லாருமே உழைக்கிறோம் அவ்வளவுதான். எல்லாருமே எல்லாரும் சொல்லுவாங்களே பணக்காரன் அப்படிலாம் கூடுவாங்கல்ல, பணக்காரனும் உழைக்கிறாங்க தான். ஸோ அதுதான் பார்த்தேன். ஏன்னா இப்போது நான் ரொம்ப ஸோ லோ கிளாஸ் அங்கேருந்தான் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நானும் உழைச்சவன் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கே உழைச்சவன் எல்லாரும் ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணால் ஸோ எல்லாரும் வந்து பெரிய ஆள் ஆகலாம், லக்ஸரி வாழ்க்கை வாழலாம். ஸோ என்னுடைய குருநாதர் சொன்னது. ஸோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நானும் உழைச்சேன், ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓரளவுக்கு. ஆஹா, பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் கிரெயின் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க சொல்லுங்க பிரதர், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உழைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் ஜாலியாக வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. அதை மாதிரி இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன என்னன்னா, ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டைம் பாஸ் பண்ணவும் வேண்டாம், இங்கே டைமை யூஸ் பண்ணணும். உழைப்பாளர் தினத்துக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அதாவது கஷ்டப்பட்ட பலன் உண்டு எங்களுக்கு. தெரிஞ்ச ஒரு கஷ்டப்பட்ட, நானும் கஷ்டப்பட்டு வந்தேன். நான் ரொம்ப பியூர் ஃபேமிலி, நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். ஒரு ஒரு லோக்கல் சைட்ல இருந்து பிராண்ட் வந்தா விடாம முடிச்சு விட்டு வெட்டுறீங்க. சூப்பர். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி உழைச்சி உழைச்சி நீங்கள் பெரிய ஆளாக இருக்கிறீங்க. அதுதான் உங்களுடைய நிலைமை. ஓகே. உழைப்பாளர் தினம் அப்படின்றது நம்ம எதற்காக கொண்டாடப்படுகிறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கூலி வேலை செய்கிறவங்கள்லேருந்து கட்டட வேலை செய்கிறவங்க இவங்களுடைய இப்போ வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த உழைப்பாளர் தினங்கிறது கொண்டாடப்படுகிறது. ஆ, வெரி குட் சார். இது பட்டிமன்றத்தில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா? இதுலேருந்து நான் கிராஸ் குவஷன் கேட்கலாமா கூடாதான்னு வேற பயமா இருக்குது. சரி, ஓகே. உழைப்பாளர் தினம் முத முதல்ல எங்கே கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்ற ஐடியா இருக்குங்களா சார்? அதாவது எனக்கு சரியான முறையில் தெரியல. அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்தோம்னா சென்னையில் தான் கொண்டாடப்பட்டதாக நினைக்கிறேன். அந்த மைக் செட் வச்சு சொல்லு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி. இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உழைப்பாளர்கள் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய தொழிலில் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, யாரை சொல்வீங்க? அதாவது உழைப்பாளர்னு முதல்ல எடுத்தோம்னா விவசாயிங்க தான் கஷ்டப்படுறது. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த கட்டடம் கட்டுறவங்க, தூய்மை பணியாளர்கள் இவங்கள்லாம் நம்ம சொல்லலாம். தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சொல்லலாம். ஓகே. உழைப்பாளர்கள் தினம்னு சொல்லும்போது தொழிலாளர்கள் தினம் தான். தொழிலாளர்கள் தான் உழைப்பாளர்கள். ஓகே. தொழிலாளர்கள்னா எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக்க தூய்மை பணியாளர்களாகட்டும், தூய்மை பணி இல்லைனாக்கா எல்லாமே தெரு வீடு எல்லாமே நம்ம வந்து நம்ம இருக்க குடியிருக்க தகுதியற்ற இடமாயிரும். அதனால் அத்தகைய அந்த தூய்மை பணிகள் செய்கிறவங்க, கட்டட வேலைகள் செய்கிறவங்க, சுமை தூக்கும் தொழிலாளிகள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம மேன்மைப்படுத்தும் விதமாக உழைப்பாளர் தினம் வந்து கொண்டாடப்படுது. எனக்கு தெரிஞ்சு உழைப்பாளர் தினம் முத முதல்ல வந்து இங்கிலாந்தில் தான். ஆஹா, ஆமாம் சார், இருக்கலாம், மேபி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஞாபகம். அது சரியாக எனக்கு நினைவில்லை. இருந்தாலும் வந்து உழைப்பினுடைய மகத்துவத்தை போற்றும் வகையில் வந்து உழைப்பாளர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. நம்ம கூட இப்போ ஒரு அழகான ஃபேமிலி இணைஞ்சிருக்காங்க. முதல்ல உங்கள் பேர் என்னன்றது கேட்டலாம். உங்கள் பேர் என்ன சார்? என் நேம் சசிகுமார். சசிகுமார். உங்கள் நேம் மேம்? ரவீனா. ரவீனா. ஓகே. எங்கே, எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க? ராயப்பேட்டையிலேருந்து வரோம். ராயப்பேட்டையிலேருந்து. தலைவர் இவர் பேர் என்ன? திருஷாந்த் குமார். அவங்க பேர்? கவினி பிரிஷா. ஆஹா, ரொம்ப சூப்பரான புது விதமான ஒரு பேராக இருக்குது. ஓகே சார், சொல்லுங்க சார். உழைப்பாளர் தினம் அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர் யாரு? எங்க அப்பா தான் சார். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உங்க அப்பாவா? எங்க அப்பா. சென்டிமெண்டலா இருக்கட்டுமேனா? இல்ல சார், அவரு தான் என்னோட இது ரோல் மாடல். என்ன பண்ணாங்க உங்க அப்பா, என்ன என்னென்ன ஒர்க் பண்ணாங்க? எங்க அப்பா ஒரு மெக்கானிக் தான் சார். மெக்கானிக். ஓகே. அவரோட இதுல தான் நானும் ஒரு மெக்கானிக் ஃபீல்ட் டிப்ளமோ முடிச்சு இப்போ அவரோட கொஞ்சம் ஹையர் போஸ்ட்ல இருக்கேன். வெரி குட் சார், வெரி குட். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் இது மெக்கானிக் ஃபீல்டில் நான் ஒரு அட்வைசராக இருக்கேன். ஓகே, அதிலே வந்து நல்லா பெருசாக டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஓகே, வெரி குட் சார். ஸோ ஓகே, ஒரு ஒரு தொழிலையுமே வந்து உழைப்பாளர்கள் வந்து இருக்காங்க. அவங்க ஒரு ஒரு வாட்டி வந்து ஒரு ஒரு வருஷமும் உழைப்பாளர் தரத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்கள் மெக்கானிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் என்னென்ன சார் மற்ற ஃபீல்டை விட? அடுத்தவங்க நம்ம கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க சார். நம்ம வந்து அவங்களுக்காக தான் ஒர்க் பண்ணுறோன்றது மற்றவங்களுக்கு புரியாது. ஓகே, இப்போ நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம், அது சரியில்லைனா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஹையர் அத்தாரிட்டி யார் வேலை பார்த்தாங்க, அதில் நம்ம உழைச்ச உழைப்பு வந்து தெரியாது வெளியில். ஹையர் அத்தாரிட்டிலேருந்து ப்ரெஷர்லாம் உங்களுக்கு இருக்கு. ஓகே சூப்பர் சார். முத முதல்ல உழைப்பாளர் தினம் எங்கே கொண்டாடினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இல்லை சார், தெரியல சார். தெரியலீங்களா? ஓகே, இப்போ மேம்கிட்ட வருவோம். மேம், உங்களுக்கு உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகம் வரக்கூடிய ஒரு நபர் யார்? எனக்கு எங்க அப்பா தான். ஏன் மேடம், ஒரு பேச்சுக்காக இந்த ஒருத்தர் பக்கத்துல ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்காரு, அவரு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. சொல்ல போறேன், எங்க அப்பா சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாரு. வெயிலே தான் அவர் வந்து இந்த வெல்டிங் அடிக்கிறது தான் வேலை. கண் எரிது எரிதுன்னு வந்து நைட்ல ரொம்ப அப்படி கண்ணு தண்ணி ஊத்தும் அப்படி பார்த்துருக்கேன். அதனால எனக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான். இவர்னால ஓகே, ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்லேயே இருப்பார். அவர் வெளியெல்லாம் போவார், வெயிலில் டூ வீலரில் போயிட்டு வருவார். அதனால எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எங்கள் அப்பா தான் ஞாபகம் வரும். சூப்பர் சூப்பர் மேடம். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்காக உங்கள் ஃபேமிலிக்காக உழைக்கிறாரு இல்லையா? ஸோ என்னைக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி வந்து இந்த ஃபீல்டு வேணாம் வேற ஏதாவது ஃபீல்டு எடுத்து? சொல்லியிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சொல்லியிருக்கேன், அவருக்கு இதுதான் பேஷன் சொன்னார். அதனால நான் ஏதோ நீங்கள் பேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, வெரி குட். கையை கொடுங்க மேடம். உங்களை மாதிரி அது ஒய்ஃபு தான் வந்து ஹஸ்பண்டுக்கு தேவை, பேஷனை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு உழைப்பாளர்களாக வந்து நீங்கள் இருக்கீங்க, ஒரு கஷ்டமான ஃபீல்டில் இருக்கீங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. வேறு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கடினமான தொழில் பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார், உழைக்கிறதே ரொம்ப கடினமான தொழில் தான் சார். இந்த தொழில் அந்த தொழிலில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம எஃபெக்ட் போட தான் ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்க முடியும். திங்கக்கிழமை ஆனாலும் எல்லா ஃபீல்ட்லேயுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், பீதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். ஓகே ஓகே சார். சார், இங்கே வந்து நம்ம சென்னையில் ஒருத்தர் வந்து முத முதல்ல உழைப்பாளர் தினத்தை நம்ம மக்களோடு சேர்ந்து ஆரம்பித்து வச்சார் சென்னையில். ஓகேங்களா? அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், ஐடியா இல்லை சார். நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஐடியா இல்லை. அப்போ நான் சென்னையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், லீவாக இருந்திருக்கும் அன்னைக்கு. சரி, பரவாயில்ல, லீவாக இருக்கட்டும். ஓகே சார். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு மக்கள் எல்லாம் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிற நேரங்களே. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நவீன். டாடா, பாபாய், டேக் கேர்.